என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல். இந்த பதிவில் அரிசியையும் அதன் சம்பந்தமானவைகளையும் கனவில் கண்டால் என்ன பலன் என அறியலாம். பொதுவாக அரிசியை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால், நல்ல வெற்றி கிடைக்கவிருப்பதையும், செல்வ வளம் கிடைக்கவிருப்பதையும், வாழ்வில் அதிர்ஷ்டம் வரவிருப்பதையும், நிலையான வாழ்வு வாழவிருப்பதையும், யாரேனும் கருத்தரிக்கவிருப்பதையோ குறிக்கும். இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அரிசியை கடையில் சென்று விலை கொடுத்து வாங்குவது போல கனவில் கண்டால், கனவு காண்பவர் தன்னுடைய பணத்தை ஆடம்பரமாக வாழ தேவையான பொருளை வாங்காமல், தனக்கு என்ன தேவையோ அதற்காக மட்டும் பணத்தை செலவழிக்க அறிவுறுத்தியும், இன்று இந்த சிக்கனமான வாழ்வுதான் நீங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்திற்கான வழியாக இருக்கும் என்பதையும் உணர்த்துகிறது. அரிசியை பிறரிடமிருந்து பெறுவது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கு பிறர் தொழில் வாய்ப்பை தரவிருப்பதையோ, தொழில் ஒப்பந்தம் செய்யவிருப்பதையோ குறிக்கிறது. அதிக பணம் வரும் என எதிர்பார்க்க முடியாவிட்டாலும், நல்ல உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது. கனவு காண்பவர் சமைத்த அரிசி சாதத்தை வாங்குவது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவர் தனக்கு மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான இல்லற வாழ்வு தனக்கு வேண்டும் என ஆசைப்படவிருப்பதையும், ஆனால் தன் குடும்பத்தினர் காட்டும் அன்பு மற்றும் பாசத்துடன் நிறைவாக வாழ்கிறீர்கள் என்பதை உணராமல், அதற்கு இன்னும் அதிகரிக்க என்ன வழிகளில் முயற்சிக்கலாம் என்கிற எண்ணம் கொள்ளவிருப்பதை உணர்த்துகிறது. நெல் நாற்றுகளை நடுவது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவர் தான் போட்ட திட்டங்களை நிறைவேற்ற பொறுமையுடன் இருக்க அறிவுறுத்தியும், ஆனால் விரைவில் தன் செயல்களை செய்தால் சரியாக நடந்துவிடவிருப்பதையும், தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு அதிக நேரம் ஒதுக்கி உழைக்கவும் அறிவுறுத்துகின்றது. நெல் வயலை கனவில் கண்டால், கனவு காண்பவர் தனக்கு நல்ல செல்வச் செழிப்பு வேண்டும் என்கிற எண்ணத்தை நிறைவு செய்யவும், மற்றும் குழந்தை கருத்தரிக்கவில்லை என்றால் அதற்காகவும் செல்லுகின்ற வழி, அதாவது சரியான பாதையில் வாழ்வில் செல்கிறீர்கள் என்பதையும் உணர்த்துகிறது. தனது வெற்றிக்கு யார் உறுதுணையாக இருந்தார்கள் என்பதை மறந்து விடாமல் கவனமாக அவர்களுக்கு நன்றியுடன் இருக்கவும் அறிவுறுத்துகின்றது. நெல்லை அறுவடை செய்வது போல கனவில் கண்டால், கனவு காண்பவர் தன் எதிர்கால வாழ்விற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தியும், தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள அறிவுறுத்தியும், ஏற்கனவே செய்த செயல்களுக்கு நல்ல வெகுமதி கிடைக்கவிருப்பதையும், வியாபாரத்தில் சிலவற்றை விற்பது பற்றி எண்ணம் கொள்ளவிருப்பதையும், ஓய்வூதியம் போல் பணத்தை வருங்காலத்திற்காக சேமிக்கவும் அறிவுறுத்துகின்றது. சமைப்பதற்கு தயார் நிலையில் உள்ள அரிசியை கனவில் கண்டால், கனவு காண்பவர் தன்னுடைய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் என்பதை அறிந்து, தன் திறமைகளை வெளிப்படுத்தாமல் லாபம் இல்லாமல் தன் தொழிலை நடத்தவிருப்பதையும், முனைப்புடன் உழைக்கவும் அறிவுறுத்துகின்றது. பீன்ஸ் கலந்த சாதத்தை பரிமாறி இருப்பதை போல் கனவில் கண்டால், கனவு காண்பவர் தான் செய்த வேலைக்கு சீக்கிரம் சம்பளம் கொடுக்க வேண்டும் என ஆதங்கப்படவிருப்பதையும், பணத்தேவை இருந்தாலும் பொறுமையுடன் சம்பளம் வரும் வரை காத்திருக்கவும் கனவு அறிவுறுத்துகின்றது. ஆட்டு இறைச்சியுடன் சாதத்தை பார்ப்பது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவர் தன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவிருப்பதையும், தன் திட்டங்களை நிறைவேற்றவிருப்பதையும், யாருமே உதவி இல்லாமல் தனித்தே தொழிலில் மற்றும் குடும்ப வாழ்வில் வெற்றி பெறவிருப்பதையும், தான் சம்பாதித்த செல்வத்தை தன் வாழ்நாளில் நன்கு அனுபவிக்கவிருப்பதையும் உணர்த்துகிறது. கோழி இறைச்சியுடன் சாதத்தை பார்ப்பது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கு தேவையான அடிப்படை வீட்டு வசதிகளை பெறவிருப்பதையும், தேவையான பொருள்களை வாங்கவிருப்பதையும், மன தைரியத்துடன் சில திட்டங்களை வகுத்து வாழ்வில் முன்னேறவிருப்பதையும் உணர்த்துகிறது. மீன் இறைச்சியுடன் சாதத்தை பார்ப்பது போல் கனவில் கண்டால், கனவு காண்பவர் தான் தேர்ந்தெடுக்கும் அனைத்தையும் தன் மன உறுதியுடன் முடிவெடுக்கவிருப்பதையும், தன் குடும்பத்தினர் தன் மீது அன்புடனும் அரவணைப்புடனும் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் மனதில் வரவிருப்பதையும், தன் வாழ்க்கை முறையை பாதிக்கக்கூடிய எந்த ஆபத்தான முடிவுகளையும் தவிர்த்து விடவிருப்பதையும், தான் எடுத்த முடிவு என்ன முடிவாக இருந்தாலும் அதன் விளைவுகளுக்கு தன்னையோ இறைவனையோ குற்றம் சொல்ல மாட்டேன் என்கிற மன எண்ணத்துடன் எதையும் தாங்கும் மனப்பக்குவத்தில் இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது.
அரிசியில் பொறிக்கப்பட்ட பொறியை கனவில் கண்டால் கனவு காண்பவர் தனக்கு தேவையான அனைத்தையும் வாழ்வில் நிறைவாக பெறவிருப்பதையும், தனக்கு உரிய பொருள்களை எண்ணி பெருமையுடையவராக இருந்தாலும் பிறருக்கு அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மனதில் எந்தவிதமான தவறான எண்ணமும் இல்லாமல் இருக்கவிருப்பதை உணர்த்துகிறது. அரிசி புட்டை கனவில் கண்டால் கனவு காண்பவர் செய்யும் வேலைக்கு நல்ல அதிகமான வெகுமதி கிடைக்கவிருப்பதையும், அதுபோல் உடன் பணிபுரிபவர்களுக்கும் அதுபோல் வெகுமதி கிடைக்கவிருப்பதையும் உணர்த்துகிறது. ரைஸ் கேக் என்கிற அரிசி கொழுக்கட்டையை கனவில் கண்டால் கனவு காண்பவர் பிறரிடமிருந்து மதிப்புமிக்க பரிசு ஒன்றை பெறவிருப்பதையும், அது கனவு காண்பவருக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும் என்பதையும் உணர்த்துகிறது. நெற்பயிர் காய்ந்து விட்டது போல கனவில் கண்டால் கனவு காண்பவர் சமூகத்தில் உள்ளவர்களிடம் நல்ல சுமூகமான உறவு நிலையில் இல்லாததால் ஒரு முக்கியமான நல்ல வாழ்வில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை இழக்கவிருப்பதையும், சுற்றி உள்ளவர்கள் வெற்றி மற்றும் சந்தோஷத்தை தடுத்து விடவிருப்பதையும் உணர்த்துகிறது. எனவே கவனமாக அருகில் உள்ளவர்களிடம் இருக்கவும் அறிவுறுத்துகின்றது. கனவு காண்பவர் பிறருக்கு அரிசி சாதத்தில் செய்த உணவுகளை பரிமாறுவது போல கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன்னை பற்றி பிறர் அறிய புதிய இணைப்புகளை பல நபர்களுடன் சமூக வலைதளங்களில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என முயற்சி எடுக்கவிருப்பதையும், அது பிறருக்கு பயனளிக்க கூடியதாகவும் அவர்களுக்கு ஆதாயம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும்படியான அந்த காரியத்தை சரியாக செய்ய அறிவுறுத்துகின்றது. அரிசியை நீரில் கழுவுவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன் வாழ்வில் ஏதோ ஒன்றை சரி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொள்ளவிருப்பதையும், கனவு காண்பவர் தன் வாழ்வில் நிறைவாக இருந்தாலும் தனக்கு உள்ள கெட்ட பழக்கத்தை விட்டுவிட அறிவுறுத்தியும் அது உடல் ஆரோக்கியத்தை பாதித்துவிடும் என்பதையும் உணர்த்துகிறது. வரவிருக்கும் கடுமையான காலம் பற்றியும் உணர்த்துகிறது. வெறும் அரிசி சாதத்தை உண்பது போல கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு நல்ல எளிமையான வாழ்வாக இருந்தாலும் அதில் திருப்தியும் மகிழ்ச்சியும் அமைதியான வாழ்வாக வாழ்வு அமையவிருப்பதையும் குறிக்கிறது. எனவே எனக்கு எதுவும் வாழ்வில் தீவு இல்லை என சந்தோஷமான வாழ்வு வாழவிருப்பதையும் குறிக்கிறது. அரிசி சாதத்தை சமைப்பது போல கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன்னிடம் உள்ள செல்வ வளத்தை தன்னை சுற்றியுள்ள பிறருக்கும் கொடுக்கவும் தன் நேரத்தை செலவிடவும் அறிவுறுத்துகின்றது. சமைக்க நினைத்து சமைக்கும் முன் எடுத்து வைத்த அரிசியை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விதத்தில் புதிய பொறுப்புகள் வரவிருப்பதையும், அந்த பொறுப்பு புதிய திட்டமாக இருக்கலாம் அல்லது குடும்பத்திற்கு வந்த புதிய உறவாக இருக்கலாம் என்பதை உணர்த்துகிறது. சமைத்த அரிசி சாதத்தை காண்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் ஏதோ ஒரு காரியத்தை மறுபடியும் புதியதாக செய்ய முடியாதபடி ஒரு செயல் முடிவுக்கு வந்துவிட்டதையும், கடந்த காலத்தில் நடந்து முடிந்த விஷயத்தை மீண்டும் தொடரும் வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கவிருப்பதையும், எனவே வருங்காலத்திற்கான குறிக்கோளை மறுபடியும் தொடங்க அறிவுறுத்துகின்றது. அப்படி குறிக்கோளை தொடர மனம் இல்லை என்றால் தன் வாழ்வை திருப்தியாக வாழுங்கள் என கனவு உணர்த்துகின்றது. ஏதாவது ஒரு குக்கரை பயன்படுத்தி அரிசியை சமைப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு நல்ல கூடுதலான இடவசதி வீட்டில் அமையவிருப்பதையோ அலுவலகத்தில் இடவசதி அமையவிருப்பதையோ குறிக்கிறது. மேலும் தன்னுடைய இலக்கை அடைய புதிய நூதனமான கருவிகளையோ அல்லது ஏதேனும் ஆதாரங்களோ கிடைக்கவிருப்பதையும் குறிக்கிறது. அரிசியை பிறர் மேல் எரிவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் செய்ய நினைக்கும் விஷயங்களை மறுபடியும் தன் எண்ணத்தை மறுபரிசீலனை செய்து சரியான முடிவு எடுக்க அறிவுறுத்துகின்றது. அரிசியோ அல்லது அரிசி சாதமோ வாந்தி எடுக்கும் போது வருவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படவிருப்பதையோ, கடந்த காலத்தில் வந்த உறவுகளை மறுபடியும் வாழ்வில் எண்ணாமல் அவர்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்கவும் கனவு அறிவுறுத்துகின்றது. அரிசியை விற்பது போல கனவில் கண்டால் கனவு காண்பவர் தனக்கு கிடைக்கும் எந்த சலுகைகளோ அல்லது ஏதோ கிடைக்கவிருக்கும் வேலையானது பிற மக்களின் வாழ்வாதாரத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கவிருப்பதையும், எனவே உங்கள் ஆர்வத்தை மட்டும் எண்ணாமல் பிறருக்கு உதவி செய்பவராக மாறினால் முழுமையான வெற்றியை வாழ்வில் அடைவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது. அரிசியையோ அல்லது சமைத்த சாதத்தையோ பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கு மிகுந்த மகிழ்ச்சியான காலம் பற்றி குறிக்கிறது. இறைவன் உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்க இறை அறிவுறுத்தலாக இக்கனவு உங்களுக்கு உணர்த்துகிறது.
வானத்திலிருந்து அரிசி மழையாக பொழிவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தெரிந்தவர்களுடனோ அல்லது குடும்பத்தினரிடமோ கருத்து வேறுபாடுகள் வரவிருப்பதையும் மேலும் உங்களிடம் உள்ள செல்வத்தின் ஏற்றத்தாழ்வு பிரச்சனை நட்புறவுகளிடம் ஏற்பட்டு நட்பு உறவில் வரவிருக்கும் சிக்கல்களையும் உணர்த்துகிறது. அரிசி மூட்டையை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு தேவைப்படும் நேரத்தில் குடும்பத்தினரும் நட்புறவுகளும் நம்பக்கூடிய விதத்தில் உதவவிருப்பதையும் நேர்மறையான எண்ணத்தால் அது நேர்மறையான ஆற்றலுடன் தனக்கு வரவிருக்கும் சிக்கல்களை சமாளித்து விடுவீர்கள். அதுபோன்ற தடைகளை தாண்டினால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் கிடைக்கவிருப்பதையும் உணர்த்துகிறது. சிதறிய அரிசி தானியத்தை கனவில் கண்டால் அல்லது சிதறுவது போல கண்டாலோ கனவு காண்பவர் கட்ட வேண்டிய வரி தொகையால் மதிப்புமிக்க சொத்துக்களையோ அல்லது பணத்தையோ இழக்க நேரிடும் என்பதை உணர்த்துகிறது. எனவே அது குறித்து கவனமாகவும் வரிப்பணம் கட்ட வேண்டியதாக இருந்தால் கட்டவும் அறிவுறுத்துகின்றது. அழுகிய அல்லது கெட்டுப்போன அரிசியை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு பிறரிடம் சண்டையிடுவதால் வரவிருக்கும் பிரச்சனைகள் வரவிருப்பதையும் ஆனால் நிலையான வருமானம் வந்து கொண்டிருப்பதால் பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்கவிருப்பதையும் ஏதோ உங்கள் வாடிக்கையாளர்கள் அவர்கள் தங்கள் தொடர்பை முறித்துக் கொள்வதால் சில இழப்பு ஏற்படும் எனவும் லட்சியத்தை மட்டும் மனதில் கொண்டு முயற்சி செய்தால் வாழ்வில் கடினமான காலத்தை கடந்து விடுவீர்கள் என்பதையும் உணர்த்துகிறது. அழுக்கான அரிசியை கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன்னால் முடியாத அதாவது செய்ய முடியாத வேலையை நான் செய்து விடுவேன் என நம்பவிருப்பதையும் நீங்கள் செய்ய முடிந்த வேலைகளை செய்ய அறிவுறுத்தியும் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு சரியாகிவிடும் எனவே அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து முயற்சிக்கவும் அறிவுறுத்துகின்றது. அரிசியில் செய்த சூப்பை அல்லது அரிசி கஞ்சியை பிறருக்கு பரிமாறுவது போலவோ அல்லது பார்ப்பது போலவோ கனவில் கண்டால் கனவு காண்பவரை யாரோ ஒருவர் அக்கறையுடன் பார்த்து கொள்ளவிருப்பதையும் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதிலிருந்து குணம் பெறவிருப்பதையும் உணர்த்துகிறது. ஃப்ரைட் ரைஸை கனவில் பார்ப்பது போல கனவில் கண்டால் கனவு காண்பவர் கடந்த கால வாழ்வில் செய்த வேலையிலிருந்து தற்பொழுது வருமானம் பெறவிருப்பதையும் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை சிந்தித்து சரிசெய்ய அறிவுறுத்தியும் அது உங்கள் வருங்கால வாழ்விற்கு வெற்றியாக அமையவிருப்பதையும் குறிக்கிறது. தேங்காய் சாதத்தை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு ஆச்சரியப்படும் வகையில் வரவிருக்கும் வருமான உயர்வு பற்றியும் மறந்துவிட்ட சேமிப்பு பணத்தை கவனித்தால் அது கூடுதல் பணமாக இருப்பதை எண்ணி மகிழவிருப்பதையும் குறிக்கிறது. எலுமிச்சை சாதத்தை கனவில் கண்டால் கனவு காண்பவரின் இல்லற துணைவர் கருத்து வேற்றுமையுடன் இருக்கவிருப்பதையும் அந்த கடினமான உணர்வுகள் சிறிது சிறிதாக மறைந்துவிடும் எனவும் வாழ்க்கை துணைவர் என்ன சொல்கிறார் என்ன நினைக்கிறார் என்பதை கவனம் செலுத்தவும் அறிவுறுத்துகின்றது. எரிந்து தீந்து போன அரிசியை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு பிறர் மூலம் பண வரவு வரவிருப்பதையும் எனவே அந்த பணத்தை மிகுதியாக நீங்கள் செலவு செய்யவிருப்பதையும் உணர்த்துகிறது. அடித்த அரிசி அதாவது அவலை கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன் நீண்ட கால திட்டங்களை எப்படி செயல்படுத்துவது என தன் அறிவார்ந்த யோசனையால் சரிசெய்து வாழ்வில் வளங்களை பெறுவதுடன் மதிப்பான பணச்சேர்க்கையுடன் வாழவிருப்பதையும் உணர்த்துகிறது. ஜப்பான் நாட்டு சுசி என்கிற சாதத்தை கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நல்ல நம்பிக்கையுடன் அதை தேர்வு செய்யவிருப்பதையும் நல்ல ஊக்கத்தோடு முன்னேறவிருப்பதையும் குறிக்கிறது. இனிப்பு சாதம் அல்லது இனிப்பு பொங்கலை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு அலங்கார சாதனங்கள் வாங்க பணம் கிடைக்கவிருப்பதையும் வேலை கிடைக்கவிருப்பதையோ அல்லது வாழ்க்கை துணை கிடைத்து மகிழவிருப்பதையும் குறிக்கிறது. மஞ்சள் அரிசியையோ அல்லது மஞ்சள் அரிசி சாதத்தையோ கனவில் கண்டால் கனவு காண்பவர் நல்ல புத்திசாலித்தனமாக நல்ல தன் யோசனைகளை கடைபிடிக்கவிருப்பதையும் ஆரம்பத்தில் அது கடினமாக தோன்றினாலும் தன் யோசனைப்படி செயலை செய்வது உங்களுக்கு மிகுந்த மன திருப்தியை தரும் என்பதையும் குறிக்கிறது. கருப்பு நிற அரிசியை அல்லது அரிசி சாதத்தை கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன் இல்லற துணையால் வெறுமை போன்ற உணர்வுக்கு தள்ளப்பட்டு அருவறுப்பான வாழ்வாக வாழ்வு இருக்கவிருப்பதையும் நீங்கள் எதிர்பார்த்த குணம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இல்லை என வருந்தவிருப்பதையும் குறிக்கிறது. பழுப்பு நிறத்தில் உள்ள அரிசியை அல்லது அரிசி சாதத்தை கனவில் கண்டால்
கனவு காண்பவரை சுற்றி உள்ளவர்கள் உங்களை எதிர்மறையான வார்த்தைகளால் உங்களை விமர்சிக்கவிருப்பதையும் அதை பொருட்படுத்த வேண்டாம் எனவும் பிறருக்கு நல்ல அறிவுரைகளையும் யோசனைகளையும் வழங்கவிருப்பதையும் உணர்த்துகிறது. இதுவரை அரிசி மற்றும் அது சம்பந்தமானவைகளை பற்றியும் அறிந்தீர்கள். இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற அனிதாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.